டாக்டர், ஐ கெஸ் நீங்க சொல்றது சரிதான். ரொம்ப நல்லாவே என் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு என்னமோ இது ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கு. பேபி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் உன்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கறேனா இல்லையா? நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ற? என்னோட லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படி நீ ஃபேன்சி ரோசின்னு சொல்றியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஃபேன்சி இல்லனா வேற என்ன? எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்றேன் இல்ல பேபி. அந்த மோனி அது வந்து டிவி, இன்டர்நெட், கேபிள் எல்லா பில்ஸையும் நான் மேனேஜ் பண்றேன்ல. மொத்த வீட்டையும் நான் தான் மேனேஜ் பண்றேன். அது சொல்லு பேபி. நீ ஒரு விஷயம் மறந்துடாத, நான் மட்டும் அங்க கரெக்ட் டைமுக்கு வர மறந்திருந்தா உன்னோட பில் வெள்ள தீட்டி இருப்பாங்க. நீயும் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டி இருப்ப. அதுக்கு தான் நான் உனக்கு தேங்க் யூ சொன்னனா இல்லையா? ஒரு முறை சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ், இப்படி பிரெக்னண்டா இருக்கவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு கேரிங்கும் லவ்வும் தான் தேவைப்படுது. இப்போ போய் நீங்க இவங்க கிட்ட இப்படி சண்டை போட்டா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகும். இவங்க உங்க மனைவி தானே. Now I am damn short. இவங்களோட ஸ்ட்ரெஸ்க்கு காரணம் நீங்க தான். ஏன் முன்னாடியே இவங்க கிட்ட நீங்க இப்படி பேசுறீங்கனா வீட்ல எப்படி பேசி பாருங்க டாக்டர். டாக்டர், நான் வீட்ல கூட இப்படி தான் பேசுவேன். வீட்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அன்பா. அட, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நடுவில் ஊடல் கூடல் இருக்கும் தானே? எங்களுக்குள்ளேயும் அது இருக்கு. நீங்க இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்காதீங்க. கேட்டு பாருங்க, நான் இவ்வளவு ரொம்பவே காதலிக்கிறேன். பண்ணிதாங்க ஆகணும். இவங்க உங்க மனைவி தானே, உங்க குழந்தை தானே வயித்துல சுமந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க டாக்டர். ஏன் அமைதியா இருக்க? சொல்லு, டாக்டருக்கு பதில் சொல்லு. ஆமா, என் குழந்தை தான். ஆனா என்னங்க அர்த்தம்? நீங்க கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் இவங்க கிட்ட தனியா சில விஷயங்கள்லாம் பேசணும். நான் வெளியே போக மாட்டேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏன் முன்னாடி தான் பேசி ஆகணும். நான் அவ சொந்தம், ஒண்ணு வெளியே இல்ல. நீங்க எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க, ஏன் முன்னாடியே பேசுங்க. ஏன் பிரசன்ஸ்ல எனக்கு எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்க உரிமை. நீங்க இப்ப வெளியில போகலனா நான் இப்ப ஒரு போன் பண்ணா போதும், செக்யூரிட்டி வந்து உங்களை வெளியில கூட்டி போய் விடுவாரு. டாக்டர், கோவப்படுறது ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. ரிலாக்ஸ், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நான் செய்யறேன். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். நீங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி டைட் ஃபிட்டிங்கான டிரஸ் எல்லாம் போடக்கூடாது. இப்படி போடுறதுனால உங்களுக்கு மூச்சு விடுறது கூட கஷ்டமா இருக்கலாம். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் கஷ்டமா இருக்கும்ல, அதனால அதோட க்ரோத் நின்னு போகலாம். சோ ப்ளீஸ், இந்த மாதிரி பண்ணாதீங்க. தாய்மைங்கிறது கடவுள் கொடுத்த ரொம்ப அழகான ஒரு வரம். சோ ப்ளீஸ் டேக் கேர். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத போஸ்ட்பான் பண்ணணுங்கிறேன். ஏன், என்ன ரீசன்? சரி, எத்தனை நாளைக்கு? ஏன்னா எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க கல்யாணத்துக்கு வேற பொண்ணு தேடலாம்ல. அதோட நீங்க கல்யாணத்துக்கு ஷர்லினை விட பெட்டர் சாய்ஸ் தேடலாம்னு தோணுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, அந்த ஷர்லின் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவளை இல்ல ரிஷபண்ணா, விஷயம் என்னன்னா இவளுக்கு இவளை மட்டும்தான் பிடிக்கும். இவளை விட நல்ல பொண்ணு இந்த உலகத்துல இல்ல. இல்ல, நீ என்ன எப்ப பாரு அவ கால வாரிக்கிட்டே இருக்க. இவ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ஸ்வீட், கியூட், ஆனஸ்ட். அண்ட் முத முறை என்கிட்ட ஒருத்தங்க கல்யாணத்துக்கு வேற பொண்ணை பாருங்க, யூ டிசர்வ் எ பெட்டர் கேர்ள்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன யோசிக்க விடுங்க. ஸ்ருதி சொல்றால, ஸ்ருதி, நான் உன்னை கேட்கட்டுமா? உனக்கு ஏன் ஷர்லினை பிடிக்கல? ரிஷப் சார், அதுக்கு அவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ரொம்ப யோசிச்சோனா நம்மளால ஒரு தெளிவான முடிவு எடுக்கவே முடியாது. ஸோ டக்குன்னு டிசைட் பண்ணிடுங்க, அந்த ஷர்லினா அவுட். அப்ப நான் என்ன மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்? நீங்க என்கிட்ட கேக்குறீங்க சார்? ஆமா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன் ஸ்ருதி. நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல ரிஷப் சார், இனிமே பாருங்க, நான் உங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான தேவதை, அதாவது ஆசமான பொண்ண உங்களுக்கு மேட்ச் பண்ணி விடுறேன். அவளும் உங்கள மாதிரி கியூட்டா இருப்பா. நீ தயவு செஞ்சு எனக்காக நமக்கு தெரிஞ்ச பொண்ணா பாரு. நமக்கு தெரிஞ்ச பொண்ணாவே இருக்கட்டும். தெரிஞ்ச பொண்ணு? சரி, தெரிஞ்ச பொண்ணு, நல்ல தெரிஞ்ச பொண்ணு. பாத்தீங்களா, நான் சொன்னோட ரிஷப் சார்க்கே வெக்க வந்துருச்சு.
ஸ்ருதி சொல்லிட்டா அவளுக்கு ஷர்லினை ஏன் பிடிக்கலங்கற ரீசனையும் சொல்லிட்டா உனக்கு நான் ஷர்லினை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுல்ல ஆஃப் கோர்ஸ் கிவ் மீ எ ரீசன் ஏன் எனக்காக உனக்காகவா உனக்காக வீட்ல இருக்கிற எல்லார மனசையும் உடைக்கணுமா அம்மாவோட மனசை உடைக்கணுமா மாமியா கல்யாணத்தை நினைச்சு எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல எல்லாரும் என் கல்யாண விஷயத்துல கனவு கண்டுட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு நாளைக்கே கல்யாணம் ஆயிடும் இந்த டாக்டர் என்னதான் பண்றது இவ பேர் என்ன அனுராதாவா இவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து வெளிய போன்னு சொல்லுவா நீ கூடுத்து வச்சிருக்க ஏனா இது ஹாஸ்பிடல் நீ உன் கேபின்ல உட்கார்ந்திருக்க இல்லனா நான் யாருன்னு காமிச்சிருப்பேன் என்ன பார்த்து நான் தான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னு சொல்றியா உனக்கு என்ன தெரியும் பிரித்வி ஸ்ட்ரெஸ் கொடுத்தா என்ன ஆகும் தெரியும்ல நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் அவையும் பொண்டாட்டி இல்ல அதுல என்ன தப்பு இருக்கு கல்யாணமே ஆகல அப்புறம் எப்படி அவையும் பொண்டாட்டி ஆவா மை ஃபுட் ஐ அம் சாரி பேபி ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ ஓகே நான் சும்மா தான் சொன்னேன் நான் மனைவி இல்லைன்னு சும்மா தான் சொன்னேன் நான் எந்த ஆங்கிள் கல்யாணம் ஆன உமர் இருக்க சொல்லு நான் இன்னும் ரொம்ப சின்ன பையன் தான் அண்ட் நீ லுக் அட் யூ யூஆர் சோ ப்ரிட்டி யூஆர் சோ கார்ஜியஸ் அட எந்த பையன் உன்னை பார்த்தாலும் மயங்கி விழுந்துருவான் நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க பிரித்வி நிறைய பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட ப்ரிட்டி அண்ட் ஹாட்டா இருப்பாங்க நீ இதெல்லாம் பார்த்தது இல்லையா என்ன அக்ரீட் ஆனா நான் அப்படி இல்லைல்ல நான் மேரிட் மாதிரி தெரியலையே அக்ரீட் நான் ஒரு வேலை பண்றேன் உனக்கு ஒரு தாலி ரெடி பண்றேன் நீ அதை போட்டுட்டு சொத்து அதுக்கப்புறம் மேரேஜ் மாதிரி இருப்பல பிரித்வி என் வயித்துல வளர குழந்தை உன்னுடையது அதோட நீ என்ன இன்னும் நான் பிரீதா பேபி எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கன்னு நீ மட்டும் இல்ல ரெண்டு பேருமே ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்க்கான காரணம் ரெண்டு பேரு அந்த மோனிஷாவும் பில்லாவும் இங்க பாரு எனக்கு தெரியும் இந்த நிலைமையில உனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அண்ட் இன்னைக்கு நீ அந்த கரண்ட் வீட்டில் வாமிட் பண்ண தெரியுமா அதுக்கப்புறம் உன் நிலைமை எவ்வளோ மோசமாயிடுச்சு பார்த்தல அதுவும் அதனால நீ யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் வர வேண்டியதாக போயிடுச்சு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இதுக்கு பேர் தான் அபாயமணின்னு சொல்லுவாங்க எப்படி அது எப்படின்னா நீ அந்த கரண்ட் வீட்டுக்கு வந்து போயிட்டே தான் இருப்ப ஒரு வேளை வருங்காலத்தில் நீ எப்போவாவது எங்கேயாவது இந்த மாதிரி வாமிட் பண்ணனா என்ன ஆகும் என்ன ஆகும் அந்த வீட்டை சேர்ந்தவங்க டாக்டர்ஸ் கூப்பிடுவாங்க அண்ட் இந்த டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ திமிருன்னு உனக்கு தெரியும்ல எந்த செக்அப்பும் பண்ணாம எந்த பிளட் டெஸ்ட்டும் எடுக்காம எல்லாருக்கிட்டையும் நீ பிரெக்னென்ட்னு சொல்லிடுவாங்க அப்புறம் நீ கூடிய சீக்கிரம் அந்த உருப்படாத பிஸ்னஸ் மேன் ரிஷபை கல்யாணம் பண்ணி ஆகணும் நாம இந்த விஷயத்த கண்டிப்பா போஸ்ட்போன் பண்ணக்கூடாது வித்வுட் எனி டிலே உனக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஆகணும் நீ அவனை கல்யாணம் பண்றத போஸ்ட்போன் பண்ணனா நம்ம ரகசியம் வெளிப்பட்டுரும் பிரீதா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட ரீசன் கேட்க மாட்டேன் நான் இப்பவே போய் கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிடுவேன் என்ன சார் நடக்குதுங்க பிரீதா பிரீதான்னு அது சரி உனக்கு எதுக்கு கோவத்துல முகம் செவந்து போச்சு பின்ன கோவத்துல முகம் செவந்து போகாதா என்ன நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் அதை நீ கேட்க தயாரா இல்ல ஆனா பிரீதா கிட்ட ரீசனே கேட்காம கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணலாங்கிற என்ன நடக்குதுங்க நான் தம்பி தானே நீ நியாயமா சந்தோஷப்படணும்ல நான் உன் பேச்ச கேட்டேன் பிரீதா பேச்ச கேட்டேன் பிரச்சனை சால்வ் ஆகுதுல்ல நான் கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்றேன் ஓ இங்க பாரு நான் தான் உன் தம்பி நீ என் பேச்ச கேட்டு கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணும் அவ பேச்ச கேட்டு இல்ல சரி நான் உன் பேச்ச கேட்கிறேன் சரியா லூஸ் நீ என் உயிரடா நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன் நீ என் உயிர் தானே இப்பதான் எனக்கு அந்த ஃபீல் வர ஆரம்பிக்குது ஹலோ இங்க பாரு பிரீதா எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நீ வராத ஓகே என்ன நான் இங்க வந்த நீங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க எக்ஸ்கியூஸ் மீ உனக்கு நீயே ரொம்ப செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்காத ஓகே சரி சரி சண்டை போடாத வா கம் ஆன் சோ கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணலாம் நாளைக்கு மகா சிவராத்திரி சிவலிங்கத்தை ரெடி பண்ணனும் கிரீஷ் ஐயரை கூட்டிட்டு வரதுக்கு நீ டிரைவர் அனுப்புனியா இல்லையா எஸ் மேம் அனுப்பிட்டேன் ஓ சரி அப்புறம் கரண்ட் பிராக்டிஸ்ல இருந்து வந்துட்டனா இல்ல மேம் இன்னும் வரல ஹனி சஞ்சனாவோ ஷோலினோ வராங்க அவங்க பண்டிதரை கூட்டிட்டா நம்ம ஐயர் கூட வா ஆமா எதுக்கு ஓ
ஐம் சாரி, நம்ம நேத்து தானே பேசணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்ம கல்யாணத்தை செஞ்சு முடிக்கணும்னு சந்தோஷமா இருக்கு. வெரி குட், வரட்டும் வரட்டும். கிரீஷ், அந்த கரண் வந்துட்டியப்பா. இன்னைக்கு நீ எத்தனை மணிக்கு பிராக்டிஸ்க்கு போனன்னு கூட எனக்கு தெரியலையே. எல்லா புகழும் மூத்தவருக்கு தான். அதான் உங்க அண்ணனோட மூத்த பையன். எவ்வளவு டார்ச்சர் பண்றான் தெரியுமா? காலையில 5 மணிக்கு எழுப்பி பிராக்டிஸ்க்கு போங்கறான். கம் ஆன் பாரா. அப்படின்னா ரிஷப் காலையில 5 மணிக்கு பிராக்டிஸ்க்கு அனுப்பியிருக்கான். அதோட இப்ப மணி 10:30. அப்படின்னா நீ முழுசா 5 மணி நேரம் வீட்டை விட்டு வெளியில இருந்திருக்க. 5.5 மணி நேரம். அது அழகான பெண்களோட மேக்ஸ் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. சரிப்பா சொல்லு, நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நீ முழுசா 5.5 மணி நேரம் வீட்டை விட்டு வெளியில இருந்திருக்க. அப்படின்னா நீ முழுசா அந்த 5.5 மணி நேரத்தையும் என்ஜாய் பண்ணிருக்க. சோ என்னோட புள்ள ரிஷப நீ ப்ளேம் பண்ணாத. ஓகே, ஜஸ்ட் நீ பிரீஃபிங் கொடுத்துட்டு நான் இன்னும் 15 நிமிஷத்துல வந்துருவேன். ஒரு நிமிஷம் நில்லுப்பா. ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணு. இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது. உன்னோட எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணு. நாட் பாசிபிள் கரிணாத், எல்லா மீட்டிங்ஸும் லைன் அப்டா இருக்கு. கிளையன்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, நான் இன்னைக்கு போயே ஆகணும். சரி, 1 மணி நேரத்துக்கு please for me. 1 மணி நேரத்துல என்ன ஆக போகுது கரிணாத்த? எனக்காகப்பா 1 மணி நேரம் தான், அதுக்கு மேல கண்டிப்பா முடியாது. ஓகே, தேங்க் யூ. நான் என்னன்னு பாக்குறேன். ஓகே, இங்க பாரு. ஹா ஹா, வாங்க சஞ்சனா. எப்படி இருக்க? ரொம்ப நல்லா. உள்ள வா. வணக்கம். 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 குட், ஹவ் ஆர் யூ? வணக்கம் பண்டிதரே, வந்து உட்காருங்க. உட்காரு கிரீஷ். எல்லாருக்கும் டீயும் டிஃபனும் ஏற்பாடு பண்ணு. கரீனா, நேத்து ராத்திரி நீ எனக்கு ஃபோன் பண்ணி ரிஷப்க்கும் ஷர்லின்க்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு சொன்னல. ஆனா இந்த கல்யாணத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலி ப்ராப்ளம் ரிஷபோட ஜாதகத்தில் தாம்மா. அதனால தான் நான் ஐயரை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ப்ராப்ளம் என்னங்கிறத இவரே சொல்வார். ஐயரே, ம் சொல்லுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் எங்கிட்ட ரிஷபோட ஜாதகத்தை தானே கொடுத்தீங்க? ஆமாம். பாருங்க, இதுதான் அந்த ஜாதகம். இதுதான் இந்த ஜாதகத்தில் தோஷம் இல்லைங்க, மகா தோஷம் இருக்கு. தோஷமா? என்ன தோஷம்? அண்ட் சஞ்சனா, ப்ளீஸ் டோன்ட் டெல் மீ, நீ இந்த தோஷத்துக்காக இந்த கல்யாணத்தை நடத்த போறியா? இல்லை இல்லை கரீனா, இந்த கல்யாணத்தை பண்ணக்கூடாதுன்ற எண்ணம்லாம் ஒன்றும் இல்லை. பிரச்சனை அந்த தோஷம்தான். ஐயரே சொல்வார், இவர் ரொம்ப ஃபேமஸான பண்டிதர். ஒருவேளை இவர் ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாருன்னா தோஷம் இருக்குதா செய்யும். பட் டோன்ட் வரி, இதுக்கு பரிகாரமும் இருக்கு. ஐரே, நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கிரக நட்சத்திரம் கட்டம் அது இதுன்னு சொல்லி உங்களை குழப்ப போறது இல்ல. ஏன்னா அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனால உங்களுக்கு புரியற மாதிரியான வார்த்தைகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப்க்கு 22 வயசு முடியறதுக்கு முன்னாடியே அவருக்கு கல்யாணம் ஆகலன்னா அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதோட அவருக்கு 22 வயசு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நாளாக உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து போயிருக்கோம். அது ஏன்னா இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்படி ஒரு வார்த்தையை கேட்டால் சங்கடம் எங்கிருந்து வரும்? இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கு முன்னாடி ரிஷபன ஜாதகத்தில் அப்படி எந்த சங்கடமும் இல்லையே, திடீர்னு என்ன அப்படி ப்ராப்ளம்னு கேட்க வந்தேன். ஏன், நேற்று ராத்திரி வரைக்கும் ப்ராப்ளமாக தானே இருந்தது? ஆ, நீ தான் அந்த ப்ராப்ளம். இல்லை, நான் என்ன மீன் பண்ணேன்னா, ரிஷப் அதாவது அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ப்ராப்ளம் வரலாம் இல்லையா? அதான் ப்ராப்ளம் வரலாம்லாம் இல்லை, ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ வந்தாச்சு. மனுஷன் உன் மேலே தப்பான கேஸை போட்டுட்டா, நீ ஜெயிலுக்கு போனேன், ரிஷப் ஜெயிலுக்கு போனார், அதுக்கப்புறம் இந்த ட்ரக்ஸோட பொய்யான கேஸ், கொஞ்சம் நஞ்ச ப்ராப்ளம்ஸாக நடந்தது. அதுவும் இது ஒன்றும் சின்ன ப்ராப்ளம் இல்லை.
பண்டிதரும் அதான் சொல்றாரு. ஒருவேளை ரிஷப் மட்டும் சீக்கிரமா கல்யாணம் ஆகலன்னா ரிஷப் மட்டும் இல்ல மொத்த ஃபேமிலியும் நிறைய ப்ராப்ளம்ஸா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்ஃபேக்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இருக்கு இருக்கு. அவரோட ஜாதகப்படி பார்த்தா ரிஷப்க்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஷெர்லினோட கல்யாணம் பண்ணி வைங்க. அதுவும் அடுத்து வர்ற 14 நாட்களுக்குள்ள. ஏன்னா 15வது நாள் முகூர்த்தம் ரொம்ப நல்ல முகூர்த்தம். ஒருவேளை அன்னைக்கும் கல்யாணம் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சுதான் முகூர்த்தம் வரும். அப்புறம் இந்த 6 மாசத்துல உங்க குடும்பத்துல இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரும். ரிஷப், பண்டிதர் என்ன சொன்னார்னு நீ கேட்டியாப்பா? ஓகே, 14 நாளைக்கு அப்புறம், தட் மீன்ஸ் 15th டே உனக்கும் ஷர்லினுக்கும் கல்யாணம். ஸோ உன்னோட மீட்டிங்ஸ் அவுட்டிங்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு. இன்னொரு விஷயம்ப்பா, 15வது நாள் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் முகூர்த்தம் இருக்கா. ஏன்னா ரிஷப் உன் ஜாதகத்தில் தோஷம் இருக்கா. அதனால இன்னையிலிருந்து 15வது நாள் உனக்கும் ஷெர்லினுக்கும் கல்யாணம். ஓகே, அதனால முயற்சி பண்ணி நமக்கு தெரிஞ்ச பொண்ணாவே இருக்கட்டும். தெரிஞ்ச பொண்ணாவே பாரு. ஓகே, தெரிஞ்ச பொண்ணு. சரி சரி, தெரிஞ்ச பொண்ணாவே பாக்குறேன், தெரிஞ்ச பொண்ணா பாக்குறேன். 15வது நாள் எனக்கும் ஷெர்லினுக்கும் கல்யாணமா? ஓகே. ஆனால் ஐம் வெரி சாரி கரீனா, தான் 15வது நாள் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. லுக் அட் திஸ் கரீனா, தான் எனக்கு ஃபோனாக வந்துட்டு இருக்கு. கிளையன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மீட்டிங் லைண்டப்பா இருக்கேன். நான் போய் பிஸ்னஸ் பண்ணணும், வேலையை பார்க்கணும், லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும். நான் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்லயே உட்காந்து நீங்க சொல்ற மாதிரி 15 நாள்ல எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது? இல்லப்பா ரிஷப். கரீனா, தான் நான் என்னைக்காவது உங்க நம்பிக்கையை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கேனா? இல்ல இல்ல, இந்த ஜாதகம், இந்த கிரக நட்சத்திரம் இதெல்லாம் எனக்கு புரியாது. ஐ ஜஸ்ட் சிம்பிளி வர்க். என்னோட வருங்கால வைஃப் என்னையும் என் எண்ணத்தையும் புரிஞ்சுக்கணும். உறவுகள் ஒன்று சேர்றது எல்லாமே எண்ணத்தை வச்சுதான் கரீனாத்த. எங்க ரெண்டு பேருடைய எண்ணமே ஒன்னா மேட்ச் ஆகலன்னா நம்ம எப்படி ஒன்னா வாழ்க்கையை வாழ முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் எங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா அவளை புரிஞ்சுக்கணும், அவள் என்ன புரிஞ்சுக்கணும், நான் ஏதாவது சொன்னா அவள் புரிஞ்சுக்கணும். இதுதான் வேலைக்காகும். அப்பதான் உறவு முறை என்னைக்குமே ஜெயிக்கும் கரீனாத்த. அது உண்மைதானே ஷாலி? ரிஷப் சொல்றது கரெக்ட் தான். எனக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வருது, நான் இப்ப போயா? சீக்கிரம் ஆபீஸ் ஆபீஸ் போ. கரீனாத்த, பாட்டி, மாம் அண்ட் ஆண்டி, நான் உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஷெர்லினை கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் நீங்க சொல்றபடி 15 நாள்லாம் என்னால் முடியாது. ஒருவேளை உங்களுக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் இருக்கிற முகூர்த்தம் எல்லாம் ஓகேன்னு தோணுச்சுன்னா நான் பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன். நான் ஏதோ வந்துடுறேன். சூப்பர் ட்விஸ்ட் கரண், இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பிரீதா கிட்ட சொல்லுவான். ஓ மை காட், ஓ மை காட், ஹலோ, வாட்ஸ் அப் பேபி டால், என்ன டைமிங், என்ன டைமிங். நான் உன சொல்லட்டுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா உனக்கும் எனக்கும் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இருக்கு. மனசுக்கும் மனசுக்கும் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனா? ஆக்சுவலி என்னன்னா நான் இப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா பாரு நீயே ஃபோன் பண்ணிட்ட. இதுக்கு பேர் தான் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன். அது சரியான நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க. தேர் இஸ் எ குட் நியூஸ். ரிஷப் அண்ணா கல்யாணம் போஸ்ட்போன்ட் ஆயிடுச்சு. வாட், ரியலி? ஆனா நான் எதுமே செய்யலையே. செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் தெரியுமா? ஷெர்லினிங் வந்தா அவரோட அம்மா கூட கூட பண்டிதர் வந்தாரு. அந்த பண்டிதர் என்ன சொன்னார் தெரியுமா? ரிஷபுக்கும் ஷெர்லினுக்கும் 15 நாள்ல கல்யாணம் பண்ணுமா. ஆனா நான் அண்ணனை சம்மதிக்க வச்சிட்டல. அவன் எப்படா மறுத்து பேசலாம்னு காத்துட்டு இருந்தான். நாம தான் அவனை பேசி டியூன் பண்ணிட்டோம்ல. அண்ணா உடனே நான் பிசினஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், இப்ப கல்யாணம் முடியாதுன்னுட்டான். அதுக்கு அந்த ஜோசியர் சொன்னதுதான் ஹைலைட்.
அவர் உடனே அவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கலனா அடுத்த 6 மாசத்துக்கு முகூர்த்த நாள் இல்லன்னுட்டாரு. 6 மாசத்துக்கா? இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமாச்சே. Yes my girl 6 months. ராக்கி, நீங்க ரிஷப் கிட்ட சொல்லி அவருக்கு கொஞ்சம் புரிய வைங்க. எனக்கு என்னமோ அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியலன்னு தோணுது. நிறைய சங்கடங்கள் வந்தரும், நிறைய மாறி போய்டும். சஞ்சனா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இந்த காலத்து பசங்க நம்ம சொல்றது எங்க கேக்குறாங்க, புத்திசாலியா இருக்காங்க, அவங்கவங்க முடிவு அவங்களே எடுக்கிறாங்க. இப்ப நான் ரிஷப் கிட்ட போய் என்ன சொல்லி என்ன புரிய வைக்கிறது? நீங்க என்ன நம்புங்க, என் புள்ள உங்ககிட்ட சொல்லிருக்கால 6 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கவலைப்படாதீங்க.